கிட்டதான் இருக்கணும், அதிகமா சேர்க்கக்கூடாது. அப்படி அதிகமா சேர்த்தாலும் அந்த புண்ணியத்தை நம்முடைய உயிர் விளங்குவதற்கு, பிற உயிர்கள் விளங்குவதற்கு, பரோபகாரம் செய்வதற்கு எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு டெக்னிக்கை கற்றுக்கொள்ளும். அந்த டெக்னிக்கை சொல்லி தர்றவங்க வள்ளலார், ராமலிங்க சுவாமிகள். இது இந்த தைப்பூச விழாவில் அந்த ராமலிங்க சுவாமிகள் மாதிரி வள்ளலார் மாதிரி திருமந்திரத்துல திருக்குறள் சொல்றாரு, திருவாசகத்துல சொல் மணிக வாசக பெருமாள் சொல்றாரு. இந்த மாதிரி ஞானிகள்னா இந்த புண்ணியத்தை நாம் நம்முடைய உயிருக்கு எப்படி நாம் நமக்கு பரோபகாரம் செய்யறதுன்னு சொல்லி தராங்க. தயவு செஞ்சு அதை கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதை கத்துக்கிறதுக்கு வயசே தேவை. எனக்கு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா என்ன வயசு ஆயிடுச்சு? இது நீங்க எத்தனாவது பேருக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா? இப்போ ஒரு வீட்டுல ஒரு தாத்தா இருக்காரு வச்சுக்கோங்க, அவர் 100வது பேருக்கு எடுத்துட்டு வந்திருப்பார் அப்படின்னு ஒரு ஒரு கணக்கு சொல்றோம். அவரோட பையன் 200வது பேருக்கு வந்துருவான். அவரோட பேரப்புல இருக்காங்க 1000வது பேருக்கு இருக்கும். இப்போ நம்ம மனசு
ஒரு கதவு மாதிரி வச்சுக்கோங்களேன், இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கதவு, நம்ம மனசை ஒரு கதவு மாதிரி வச்சுக்கோங்க. நான் சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டேன், இன்னொருத்தர் சாப்பிட்றத அவன் சாப்பிடாட்டி என்ன அப்படின்னு நினைச்சு நம்ம மனசு கதவு மூடி வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த கதவு மூடிதான் இருக்கும் திறக்க. அப்போ அது தெரிஞ்சது ஆண்டவர் கடவுள் வந்து எட்டி பார்ப்பாரு இவனுக்கு ஏதாவது பண்ணுவோமான்னு. ஆனா நீங்க கதவு மூடி வச்சுக்கோங்க, அவருக்குள்ள வர முடியுமா? இன்னொரு உயிரும் சாப்பிடட்டுன்னு என்னைக்கு இருந்துச்சு நம்ம கதவை திறந்துட்டு வெளியே போறோமோ அன்னைக்குதான் கதவை திறக்குது. அப்பதான் திறந்த கதவு வழி அற்புதமான உள்ள வரும். அது எங்கிட்ட போனா எங்க கேட்டு சொல்லி கதவை மூடி வச்சிருந்தோம்னா நாம யாருக்கும் உதவி பண்ணாதது இந்த இடத்துல பெரிய விஷயம் கிடையாது. அற்புதஞ்சு ஆண்டவர் வரும்போது கதவு மூடி இருப்போம், அவர் அப்படியே பார்த்துட்டு பையன் எங்கு மேல போடுறது இன்னும் அறியாமலே படுத்திருக்கலாம். அதனால இன்னொரு நாள் வருவோம் சொல்லிட்டு கடவுள் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டார். எனவே கடவுள் உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னா முதல்ல அந்த கதவை திறங்க. இதைத்தான் வள்ளாறு திரும்ப திரும்ப சொல்றாரு. இன்னொரு உயிர் சொல்லிட்டு நீ கதவை திறக்காம வச்சிருந்தேன்னா உன் உயிருக்கும் எந்த உத்தரவாதமும் இல்லை. உனக்கு அடுத்த ஞானவர் வர்றபோது உண்மையை தெரிவி அடுத்த ஞானவர்கிட்ட எந்த வித்தியாசமும் கிடையாது. எல்லா வீட்டு கதவு திறப்பாரு, வந்து நிற்பாரு, தம்பி என்னடா பண்றாங்க அப்படின்னு நல்ல பொருட்கள்னா